தினமும் அருட்பா நூலை தொட்டு வணங்கினால் நன்மை நடக்கும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நல்லபடி உதவி செய்வனா இருப்பான், தூய மனசுல நண்பனாக இருப்பான், அது மேலே சந்தேகப்படுவான். ஆசானாச்சிருந்தால் தினமும் நூல் தொட்டு நூல்களை மாறி அருட்பாவை தொட்டு படித்தால் அவன் நல்லவன் அல்லவா? அவனை பகைத்துக்கொள்ள அவன் மீது பகை கொள்ளாதே, சந்தேகப்படாதே. அவன் கோபமாக பேசினால் பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வரும். நண்பனை பற்றி புரிந்து கொள்ளலாம். சரி, ஒருவன் இருக்கிறான் நமக்கு விரோதமாக, பேச்சில் வந்து இனிமை இல்வது, இதயத்தில் நெஞ்சு உள்ளவனாக இருக்கிறான், நம்ம வளர்ச்சி விரும்பாதவனாக இருக்கிறான். வளர்ச்சி விரும்பாமலே நம்மோடு சார்ந்திருப்பான். தலைவன் பார்க்கிறான், இவன் வந்து முரண்பட்டவனாக இருக்கான். இப்போ ராமலிங்க சாமியை பூஜை செய்தால் அவன் உள்ளத்தில் இருக்க உணர்வுகள் புரியும், நமக்கு விரோதமானவன் ஏதோ நடிக்கிறான், நாமும் நடிக்க வேண்டும் என்று அந்த உணர்வு வரும். அப்போ அது தெரியாவிட்டால் என்ன செய்வான்? தக்க சமயத்தெல்லாம் பிரச்சனை உண்டாக்கி விடுவான். மனைவி இருக்கிறாள், அவன் மேலே திடீர்னு சந்தேகப்படுவான். சந்தேகப்படாது, மனம் சொல்லும், அவன் என்ன தவறு, ஏன் அவன் மேலே சந்தேகப்படுற மனமே, ஆயோ இப்போ பாவச்செயல், அவன் மனம் வந்தால் நம்மளை அது பிரச்சனை வரும், அது சந்தேகப்படாது. அதே சமயத்தில் சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை படித்தால் என்ன விவசாயம் செய்யலாம், தக்காளி உற்பத்தி செய்யலாம் நினைப்பான், கிலோ 4 நாளுக்கு வரும், இது மோசம் என்று நினைத்து கிழங்கு செய்வான், கிழங்கு பயிரிடுவான், குச்சிவள்ளி கிழங்கு, அது மூட்டை 40-10 ரூபாய்க்கு கூட விற்காது, இதை தொட்டாலும் தடைபடும். சில பேர் என்ன சிவான், ஒரு மிளகாய் வத்தல் வாங்கி வைப்பான், இப்போ வாங்கும் போது கிலோ 10-20 ரூபாயாக இருக்கும், நல்ல விலைக்கு விற்குன்னு நினச்சி செய்வான், ஒரு 1000 கிலோ வாங்கியிருப்பான், 2000 கிலோ வாங்கியிருப்பான். வாங்கியிருந்தால் என்னாகும், 20 ரூபாய்க்கு வந்துடும் மிளகாய் வந்து, இப்போ 5 ரூபாய்க்கு வந்துடும், நஷ்டப்படும். என்ன காரணம்? திருவருள் துணை இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும் நஷ்டப்படும். அப்போ வியாபாரத்தில் இன்ன செய்தால் நமக்கு லாபம், இன்ன செய்தால் லாபம் வராது, இன்ன விவசாயம் செய்தால் நன்மை, அது இல்லது அல்ல லாபம் வராது அப்படின். அப்போ என்ன செய்வார்கள்? ராமலிங்க சாமியோடைய ஆசி பெற்ற மக்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள். புலால் உண்ணுவது, மாமிசம் உண்ணுவது குற்றம் என்று உணர்த்தப்படும் போது சந்தேகம் தெளியும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும், விவசாயம் என்ன விவசாயம் செய்தால் நல்லபடி இருக்குன்னு தெரியும், வியாபாரத்தில் நல்ல லாபம் வருவது பற்றி தெரியும், நண்பனை பற்றி தெரியும், ஒவ்வொரு செயலுக்கும் உணர்த்தப்படும், இந்த செயல் நல்லது இந்த செயல் கெட்டதுன்னு உணர்த்தப்படும். அதுக்கே ஆசி வேண்டும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் நன்மை தீமையை உணர்வதற்கு உரிய அறிவு நமக்கு இருக்காது. செய்த பின் தான் சிந்திப்பார்கள். சில பேர் வீடு கட்ட முயற்சிப்பார்கள், தடைபட்டு போகும், கடன் சுமம் வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.